டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தில் அவார்ட்ஸ் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவார்ட்ஸ் டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அது நம்ம இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஜென்ரலாகவே அவார்ட்ஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்டு வந்து யாருக்காவது கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு ப்ரீவியஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபஸ்ட்டு யார் வாங்கியிருக்காங்க, இது பற்றியும் ஜென்ரலாக நம்ம படித்து வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விருதுகளுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கணும், எல்லா விருதுகளுக்கும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இப்போ இந்திய அளவில் ரொம்ப பிரபலம், இப்போ சாகித்ய அகாடமி, ஞானப்பீட விருது, அப்புறம் விளையாட்டுத் துறைக்கான விருதுகள், இந்த மாதிரி எது ரொம்ப முக்கியமானதாக இருக்கோ அது மட்டும் நம்ம ஒரு ஸ்டோரியோடு சேர்த்து படிக்கிறோம். நம்ம இன்றைக்கி கிளாஸில் கூட பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் பற்றி நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக், அதனால் அது நம்ம ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒரு அவார்ட்ஸ்னால் எப்படி படிக்கணுன்றத நான் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அவார்டு பற்றி பார்ப்போம். அப்போ நீங்கள் ஃபுல்லாக கவனிங்க, நான் டீட்டெயிலாக எல்லாமே நான் சொல்லிடுவேன். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம நவம்பர் மந்தில் இந்த அவார்ட்ஸ் நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தேசிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் 2021. ஸோ 2021 ஆண்டிற்கான விருது மொத்தம் ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சசிகலா பாண்டேன்னு சொல்லி ஒருத்தவங்களும், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கங்கா ஜோசின்னு சொல்லி ஒரு உமனுக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த விருது பார்த்தீங்கன்னா இது செவிலியர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது. இந்த விருதுகள் ஃபுல்லாமே யார் வழங்குவாங்கன்னா குடியரசுத் தலைவர். அப்போ ஜென்ரலாக விருதுகள் ரீசெண்டாக யாருன்னு கூட ஒரு டைப்பில் கொஷின் கேட்பாங்க. இன்னொரு டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செவிலியர்களுக்கான மிக உயரிய விருது என்னன்னு கூட கேட்பாங்க. அப்படி கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா, ஆன்சர் தேசிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள். ஓகே ஓகே, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஒன்று நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம அவார்ட்ஸ்லேயே நம்மளுடைய கிளாஸ்லேயே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற டாபிக் இது தான். ஸோ நல்லா கவனிங்க. இதே மாதிரி நீங்கள் சாகித்ய அகாடமி, ஞானபீட விருதுகள், வேறு என்னென்ன இந்தியாவில் முக்கியமான விருதுகள் இருக்கோ அது ஃபுல்லாமே இதே மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தேசிய விளையாட்டு விருதுகள் 2022. ஓகே, ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு விருதுகள்லாம் ஜென்ரலாக ஒரு டேயில் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த ஆகஸ்ட் 29, இது வந்து இந்தியாவில் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே. சரிங்களா, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக சில காரணங்களுக்காக இந்த டேட்டில் வந்து வர்றதில்லை. பொதுவாக ஜென்ரலாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வருது. என்ன ரீசன்னா அடுத்தடுத்த ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டிகள் வரிசையாக வருது. இப்போ இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா, அதாவது போன வருஷம் ஒலிம்பிக் முடிச்சிருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் முடிச்சிருக்காங்க, விண்டர் ஒலிம்பிக்ஸ் முடிச்சிருக்காங்க, ஏசியன் கேம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டி20 வேர்ல்டு கப் முடிச்சிருக்காங்க, இப்போ ஃபிஃபா வேர்ல்டு கப், இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து சில கேம்ஸ் வந்து முடியறதுக்கு லேட் ஆகும், அதனால் அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த விருதுகள் சில காரணங்களில் கொஞ்சம் டிலே பண்ணியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பொதுவாக செப்டம்பர்லேயே அப்டேட் வந்துடும், ஆனால் இப்போ வந்து நவம்பரில் தான் இதனுடைய அப்டேட் வந்து வந்திருக்கு. சரிங்களா, ஓகே. அப்போ இந்தியாவில் விளையாட்டு துறைக்கு என்னென்ன விருதுகள் இருக்குது? ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹெட்டிங்ஸாக பார்த்துருவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா. சரிங்களா, கேல் ரத்னா, அதாவது இந்த விருதுடைய பழைய பேர் வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னான்னு சொல்லுவாங்க. இது வந்து போன 2021 ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த பேரில் தான் இருந்துச்சு. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய பேரை தயான் சந்த்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஏன்னா போன ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கியில் இந்திய அணி பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க, ஆண்கள் அணி. சரிங்களா, அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கி ஹாக்கின்ற கேம் இந்தியாவில் இருக்கனா முக்கிய காரணமே தயான் சந்த் அவர்கள் மட்டும்தான். சரிங்களா, ஏன்னா இவர் கற்றுக் கொடுத்தது தான் இன்றைக்கி இந்திய அளவில் பயங்கர பிரபலமாக இருக்குது இந்த ஹாக்கி. சரிங்களா, அப்போ அவரை கௌரவப்படுத்துறதுக்காக இந்த விருதுக்கு இந்த இவருடைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர் 1, ஸோ ஒரே ஆன்சர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு. இதோடைய பழைய பேர் தான் ராஜீவ்காந்தி. சரிங்களா, ஓகே, இதுதான் இந்தியாவில் விளையாட்டுத் துறைக்கான மிக உயரிய விருது. இதுக்கடுத்து செகண்ட் ஹையஸ்ட் எதுனா அர்ஜுனா விருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு விருதுகள் இருக்குது, அதில் ஒன்று துரோணாச்சாரியா. துரோணாச்சாரியா இந்த விருது யாருக்கு கொடுப்பாங்கன்னா பயிற்சியாளர்கள். சரிங்களா, பயிற்சியாளர்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. நிறைய வாட்டி எக்ஸாமில் இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியா. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விருது இருக்குது, தயான் சந்த் விருது. சரிங்களா, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னது தயான் சந்த் கேல் ரத்னா, அது நம்பர் 1. இப்போ நான் சொல்கிறது தயான் சந்த் விருது. இந்த விருதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, வாழ்நாள் சாதனையாளர் விருது. விளையாட்டுத் துறையில் வாழ்நாள் ஃபுல்லாக அர்ப்பணிப்பாங்களா, அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த லைஃப் டைம்
ஸோ பேர் வந்து தயான்சந்த். இதே மாதிரி சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா தாதா சாகே பால்கே இருக்குது, சரிங்களா? தாதா சாகே பால்கேன்றவர் யாருன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா. அப்போ இவர் பேரில் இந்த விருது வழங்குறாங்க. இந்த விருதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது. அதே மாதிரி தான் விளையாட்டுத்துறைக்கு தயான்சந்த். அப்போ வெறும் தயான்சந்த் கேட்டால் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு, தயான்சந்த் கேள்றத்தினா கேட்டால் நம்பர் ஒன், சரிங்களா? இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கான மிக உயரிய விருதுகள். இது போக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வேறு விருதுகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுகள் பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ. இந்த விருதுகளும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு இடம்பெறும், சரிங்களா? அப்போ விளையாட்டுத்துறை சேர்ந்தவர்களுக்கும் இந்த விருதுகள் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஆனால் ஜென்ரலாக பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீக்கு தான் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் பாரத்னா வந்து ஸ்போர்ட்ஸுக்கு கிடையாது. ஆனால் யாருக்காக மாற்றிக்கிட்டாங்கன்னா சச்சினுக்காக மாற்றியிருப்பாங்க. ஏன்னா சச்சின் வந்து கிரிக்கெட் போட்டிகளில் இவர் பண்ண சாதனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அவரை கௌரவப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, முதல் முறையாக பாரத்னாவுடைய விதிமுறையை மாற்றியமைச்சு சச்சினுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க, சரிங்களா? சச்சினுக்கு 2014 விருது கொடுத்துருப்பாங்க. ஸோ பாரத்னா விருதை வென்ற முதல் விளையாட்டு வீரர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஆன்சர் சச்சின் மட்டுமே. இதே மாதிரி பத்ம விபூஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் யார் வாங்கியிருக்கா, பத்ம பூஷன் யார் வாங்கியிருக்கா, பத்மஸ்ரீ யார் வாங்கியிருக்கா. இதில் வந்து நீங்கள் உமன்ஸ் நீங்கள் பார்க்கணும், உமன்ஸ்லையும் யார் வாங்கியிருக்காங்க. இப்படி எல்லாமே டேட்டாவோட ஃபுல்லாக நம்ம தேடி எடுத்து படித்தோம்னா நம்ம எக்ஸாமில் எந்த மாதிரி கேள்வி இடம்பெற்றாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் டைரெக்டாக மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் டைரெக்டாக இருந்த கொஷின் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவீங்க. இன்டைரக்டாக கேட்குற கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் டெப்த்தாக இறங்கி படிங்க. எதுனாலுமே டெப்த்தாக படித்தோம்னா நம்ம ஈஸியாக எக்ஸாமில் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் இந்த விளையாட்டு விருதுகள் பற்றி நான் ஒரு அவுட்லைன் நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இதை வச்சு ஸோ குடிமக்களுக்கான மிக உயரிய விருதுகள் பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ பற்றியும் ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்பேன். அதில் வந்து பாரத ரத்னா நம்பர் ஒன், இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் டூ, பத்ம பூஷன் த்ரீ, பத்ம ஸ்ரீ இது வந்து ஃபோர்த்து பிளேஸில் வரும். இந்த செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து வந்து ஜென்ரலாக பத்ம விருதுகள்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரி 25 அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இந்த விளையாட்டு விருதுகள், இதுவும் ரொம்ப முக்கியம். இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இதில் நான் இப்போ நம்ம பார்க்குற வச்சு டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் அடுத்து எழுத போகிற எக்ஸாமில் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் உறுதியாக வரும். ஸோ ஃபுல்லாக படிங்க, ஓகேவா? சரி, இந்த விருதுகள் பற்றியும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த விருதுகள் வந்து எங்கே வழங்குவாங்க, யார் வழங்குவாங்கன்னா, ஸோ இந்த விருதுகள் ஃபுல்லாமே பிரசிடென்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்தியாவில் பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த விருதுகள் ஃபுல்லாமே வழங்குவாங்க. ஸோ எங்கே வச்சு வழங்குவாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னா ராஷ்டிரபதி பவன், அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த விருதுகள் வழங்கப்படும். ஓகே, ஸோ விருதுகள் என்னென்ன நம்ம இப்போ தான் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். தயான்சந்த், கேல் ரத்னா, அர்ஜுனா விருது, துரோணாச்சாரிய விருது, மேஜர் தயான்சந்த் விருது. அப்போ இந்த வருஷம் 2022 மொத்தம் 34 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விருதுகள் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆறுபடி பார்த்தாச்சு, இதுவும் அப்படியே ஆறுபடி தான் வரிசையாக வச்சுருக்கோம். ஸோ தயான்சந்த் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கான மிக உயரிய விருது, அர்ஜுனா செகண்டு, இதுக்கப்புறம் துரோணாச்சாரியா, கோச்சர்ஸ்க்கு மட்டும்தான், மேஜர் தயான்சந்த். இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தயான்சந்த் கேல் ரத்னா. தயான்சந்த் கேல் ரத்னா விருது பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். விளையாட்டுத்துறைக்கான மிக உயரிய விருது, இந்த 2022 ஆண்டிற்கான தயான்சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஸோ ஆன்சர் சரத் கமல். இவர் வந்து டேபிள் டென்னிஸில் ரொம்ப பிரபலம், நிறைய விருதுகள். ஸோ இந்த ஏசியன் கேம்ஸு, காமன்வெல்த் கேம்ஸ் உட்பட நிறைய விளையாட்டு போட்டிகளில் இவர் நம்ம தேசத்திற்கு பெருமை சேர்த்துருக்காரு. குறிப்பாக இவர் தமிழ்நாட்டுக்காரரு. ரீசெண்டாக முடிஞ்ச காமன்வெல்த் போட்டியில் கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 உட்பட 4 மெடல் வந்து இவர் வாங்கியிருப்பார். இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை வச்சு குருஃபோனில் கூட இவரை பற்றி ஒரு கேள்வி கூட இடம்பெற்றிருக்கும், சரிங்களா? ஏன்னா 2022 காமன்வெல்த் கேம்ஸை வச்சு குருஃபோனில் கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஓகே, அப்போ ரீசெண்டாக சரத்கமல் இவருக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தயான்சந்த் கேல்ரத்னா விருது பொதுவாக 1 அல்லது 2 அல்லது 3 பேர் கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தயான்சந்த் கேல்ரத்னா விருது வந்து அதிகபட்சம் கொடுத்தது போன 2021 12 பேருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமே அதுதான். உதாரணத்துக்கு இவங்க இந்திய கிரிக்கெட் டீமோட முன்னாள் வீராங்கனை மிதாலி ராஜ் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முந்தின வருடம் 2020 இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உட்பட ஒரு 5 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ 2020 5 பேர், 2021 12 பேர், 2022 ஒருத்தர் மட்டும். இதுக்கு முன்னாடி அதிகபட்சமாக இருந்தது 2016 4 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 2016 கொடுத்த 4 பேர் தான்
நம்மளுடைய எக்ஸாமில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அந்த அந்த நாலு பேருமே ஃபுல்லாக படிங்க. உதாரணத்துக்கு ரெண்டு பேர் நான் சொல்கிறேன், சாக்ஷி மாலிக்கும் பிவி சிந்துவும் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ ரிமைனிங் யார் யார் இருக்கா எல்லாமே படிங்க. அப்போ இந்த கேரளத்தின விருதுலேயே அதிகபட்சம் ஃபஸ்ட்டு இருந்தது 2016 கொடுத்த நாலு பேர் தான். அதுக்கப்புறம் 2020 அஞ்சு பேருக்கு கொடுத்தப்ப இவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் போன 21 12 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 12 பேர் எதை வச்சு கொடுத்தாங்கன்னா, போன வருஷம் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா நடத்தி முடிச்சிருப்பாங்க, ஒலிம்பிக் போட்டிகள். இது வந்து ஃபெஸ்டிவல் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா 200 மேற்பட்ட நாடுகள் வந்து இதில் வந்து பங்கேற்பாங்க. சரிங்களா? அதை வச்சு போன வருஷம் பார்த்தீங்கன்னா 12 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வந்து ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் ஒருத்தர் மட்டும்தான், சரத்கமல். ரீசன், காமன்வெல்த் போட்டிகளில் நிறைய சாதனைகள், 4 மெடல் இவர் வாங்கியிருக்காரு, அதை வச்சு இவருக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் தயான்சந்த் கேரளத்தனை பற்றி ஃபுல் டேட்டா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 22 வாங்கின 12 பேருமே படிங்க, 21 வாங்கின 5 பேருமே படிங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது, கடந்த 4 ஆண்டுகளில் விளையாட்டுத் துறையில் மிகச்சிறப்பான செயல்பாட்டுக்காக இந்த விருது வந்து வழங்குறாங்க. அப்போ கடந்த 4 ஆண்டுகளாக யார் பெஸ்ட்டாக இருக்கா இதை வச்சு. நான் வந்து சரத்குமார் சொன்னது மெயினாக வந்து காமன்வெல்த் கேம்ஸ் மட்டும் சொல்லியிருப்பேன். காமன்வெல்த் வந்து ரீசெண்டாக அவர் பண்ண சாதனைகள். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏசியன் கேம்ஸு, வேறு நிறைய போட்டிகளில் வந்து நிறைய சாதனைகள் வந்து படைச்சிருக்காரு. எல்லாம் சேர்த்து தான் இவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ கடைசி 4 வருஷம் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. இந்த விருதுக்கான பரிசு தொகை 25 லட்சம். இது எல்லாமே வழங்குறது இந்தியாவோட பிரசிடண்ட் மட்டும்தான். சரிங்களா? ஓகே. ஸோ தயான்சந்த் கேரளத்தனா முடிஞ்சு, இதோடைய பழைய பேர் ராஜீவ்காந்தி, மறக்கக்கூடாது. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது அர்ஜுனா விருது. அர்ஜுனா விருது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இரண்டாவது மிக உயரிய விருது. இந்த விருது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 4 விருதுகள்லேயே அதிக பேர் இருக்கிறது அர்ஜுனா விருதில் தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த அர்ஜுனா விருது ஒரு 25 பேர் வரைக்கும் இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 25 பேருமே நம்மளால் படிக்க முடியாது. நம்ம செலக்ட் பண்ணி ரொம்ப முக்கியமான நபர்கள் மட்டும் யார் யார் இருக்காங்க, இது நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து படித்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியமானவங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், இது மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, 2022 ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகள் பட்டியலில் அர்ஜுனா விருதை இவற்றுள் யார் பெற்றுள்ளனர் அல்லது பெறவில்லை, ஆளுமை நோட்டில் கொஷின் கேட்பாங்க. அல்லது ஒருத்தருடைய நேமை கொடுத்துட்டு இவர் வந்து என்ன பிரிவுக்காக அர்ஜுனா விருது வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக முடிஞ்ச குருஃபன் கொஷின் கூட எடுத்து பாருங்கள், கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அர்ஜுனா விருது இந்த வாட்டி 25 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமானவங்களோட நேம் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் சீமா பூனியா, இவங்க வந்து தடகளத்துக்கு கொடுத்துருக்காங்க. லக்ஸயா சென், இவங்க வந்து பேட்மிண்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிசாத் ஜரீன், இவங்களுக்கு வந்து குத்துச்சண்டைக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து பிரக்னானந்தா, இவர் வந்து செஸ்ஸு. பிரக்னானந்தா பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் செஸ் போட்டி வந்து நடத்தி முடிச்சிருப்பாங்க, அதில் பிரக்னானந்தா ரொம்ப ஃபேமஸ் ஆகிருப்பார். ஸோ இந்தியாவில் இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கினதில் இவரும் ஒருத்தர், பிரக்னானந்தா. ஓகே, இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இளவேனில் வளரிவன், இவர் வந்து துப்பாக்கி சுடுதல். அப்புறம் வந்து அன்ஷி, இவங்க வந்து மல்யுத்தம். அப்புறம் பிரணாய், பேட்மிண்டன். ஸோ அர்ஜுனா விருதுகளில் ரொம்ப முக்கியமானவங்களுடைய நேம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் படிங்க. இது போக வேறு உங்களுக்கு தெரிஞ்சவங்க முக்கியமானவங்க இருந்தாலும் எடுத்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, கடந்த 4 ஆண்டுகளாக விளையாட்டுத் துறையில் சீராக நல்லதொரு நிலையில் நீடிப்பதற்காக இந்த விருது வந்து வழங்குறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளை மையப்படுத்தி தான் வழங்குறாங்க. இதற்கான பரிசு தொகை 15 லட்சம் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்து பார்க்க போகிறது துரோணாச்சாரியா. மூன்றாவது, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், துரோணாச்சாரியான்றது கோச்சஸ்க்கு மட்டும்தான், பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது. இதற்கான பரிசு தொகை பார்த்திங்கன்னா மொத்தம் 10 லட்சம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. ஓகே, யார் யார் இந்த 7 பேரில் முக்கியமான பேர் மட்டும் நான் கொடுக்குறேன். சுஜித் மான், இவர் வந்து மல்யுத்தம். அப்புறம் ஜீவன், ஜோத் சிங், தேஜா, இவர் வந்து வில்வித்தை. இதுக்கப்புறம் ராஜா சிங், மல்யுத்தம். மொத்தம் 3 பேருக்கு வந்து இந்த துரோணாச்சாரியா, 7-3 நான் முக்கியமான மட்டும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் எல்லாருமே படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது மேஜர் தயான்சந்த். மேஜர் தயான்சந்த் விருது, இது விளையாட்டுத் துறைக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி மொத்தம் 4 பேருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. இந்த விருதுக்கான பரிசு தொகையும் 10 லட்சம். ஓகே, 4 பேர் தாரம்வீர் சிங், இவர் வந்து ஹாக்கி. சுரேஷ் கபடி. நீர் பகதூர் குருங், இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரா தடகளம். அதுக்கப்புறம் அஸ்வினி அகுஞ்சி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தடகளம். மொத்தம் 4 பேருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வரைக்கும் ஃபுல்லாக 4 பிரிவுகளில் யார் யார் முக்கியமாக வாங்கியிருக்காங்க அவங்களோட நேம் நான் கொடுத்துருக்கேன். நான் ஃபுல் டேட்டா நான் கொடுக்கல, ஃபுல் டேட்டா வேணும்னா நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். ஆனால் அவ்வளோ டெப்த்தாக நமக்கு தேவைப்படாது, நமக்கு இதுவே
போதுமானது. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த விளையாட்டு விருதுகளுடைய வரலாறு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஜென்ரலாக இந்த விருதுகள் எந்த இயர்லேருந்து வழங்கிட்டு வராங்க, இதோடைய ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். ஒன்று அதில் கொஸ்டின் கேட்பாங்க, அல்லது இதில் கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவில் விளையாட்டுத் துறைக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதுகள் தான் இது ஃபுல்லாமே. இதோடைய பழைய பேர் வந்து நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. இதுக்கப்புறம் ஹிந்தியில் கேல் ரத்னா என்றால் ரத்தினக்கல் என்று பொருள்னு சொல்லுவாங்க. இந்த விருது ஃபஸ்ட்டு எந்த இயர்லேருந்து வழங்கிட்டு வராங்கன்னா 1991-92 இந்த இயர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பர்சன் யார்னா விஸ்வநாதன் ஆனந்த். சரிங்களா, இவர் இந்தியாவோட ஃபஸ்ட் கிராண்ட் மாஸ்டரும் இவர் தான். இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு கேட்டாலும் விஸ்வநாதன் ஆனந்த் தான். அதே மாதிரி செஸ்ஸில் 5 முறை வேர்ல்டு சாம்பியன் வாங்கின இந்தியர் யாருன்னு கேட்டாலும் விஸ்வநாதன் ஆனந்த் தான். நிறைய சாதனைகள் இவர் வந்து படைச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த கேல் ரத்னா விருதை வென்ற முதல் நபரும் ஆன்சர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த் மட்டும்தான். ஓகே, அடுத்தது இதை யார் வழங்குவாங்க? அமைச்சகம். ஸோ இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகே, அதாவது இதெல்லாம் சேர்த்து இந்த விருதுகள் மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எதோட அப்டேட்னா தயான்சந்த் கேல் ரத்னாவோட அப்டேட்டு. சரிங்களா, நீங்கள் நாளே சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிற வேணா தயான்சந்தோட அப்டேட்டு. இப்போ வரைக்கும் மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் ஒரு 58 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு 15 பிரிவுகள், இப்போ கிரிக்கெட் 1, ஃபுட்பால் 1, ஹாக்கி 1, இந்த மாதிரி 15 பிரிவுகளில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாரா விளையாட்டு வீரர்கள் ஒரு 8 பேர் வந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 25 லட்சம். ஸோ அதிகபட்சம் 12 பேர் நான் சொல்லியிருக்கேன். எந்த வருஷம்? 2021 கொடுத்துருப்பாங்க. இதுக்கடுத்து யங்கஸ்ட் பர்சன் இந்த விருதை ஃபஸ்ட்டு இளம் வயதில் வாங்கினது யார்? ஸோ 2001 அபினவ் பிந்த்ரா வாங்கியிருப்பார். அபினவ் பிந்த்ரா இவர் வந்து ஷூட்டிங், இந்தியாவில் இவர் பண்ண சாதனைகள் ரொம்ப முக்கியமானது. 1-1 அதை நான் சொல்கிறேன், நிறைய பண்ணியிருக்காரு, அதில் 1-1 சொல்கிறேன். ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வாங்கியிருப்பார். அதாவது தனிநபர் பிரிவில் தங்கம் என்ற முதல் இந்தியர் யாருன்னா இந்த அபினவ் பிந்த்ரா தான் பொதுவாக வந்து சொல்லுவாங்க. 2001 வாங்கியிருப்பார். அதாவது இந்த 2001 வந்து என்னென்னா இவர் வந்து இந்த விருது வாங்கினது, கேல் ரத்னா வாங்கினது. நான் சொல்கிறது ஒலிம்பிக் போட்டி எப்போனா 2008 சைனா பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் தான் இவர் கோல்டு வாங்கியிருப்பார் தனிநபர் பிரிவில். சரிங்களா, ஓகே. அடுத்தது ஃபஸ்ட்டு உமன் யார்? ஃபஸ்ட்டு உமன் யாருன்னா கர்ணம் மல்லேஸ்வரி. இவங்க வந்து 1994-95 இந்த கேல் ரத்னா விருது வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒலிம்பிக் போட்டியில் பெண்கள் யார் யாரெல்லாம் சாதனைகள் படைச்சிருக்காங்க இவங்களை பற்றியும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா, உதாரணத்துக்கு இவங்க ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க கர்ணம் மல்லேஸ்வரி. இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2016 பிவி சிந்தும் சாக்சி மாலிக்கும் வாங்கியிருப்பாங்க. அப்போ இது போக 2008 பார்த்தீங்கன்னா எம்சி மேரிகோமும் சைனா நேவாலும் வாங்கியிருப்பாங்க. 5 பேர் இருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இவங்க 2008 மேரிகோமும் சைனா நேவாலும், 16 பார்த்தீங்கன்னா பிவி சிந்தும் சாக்சி மாலிக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2019 வாங்கினவங்க அப்டேட்டு உட்பட எல்லா பேருமே படித்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஆனந்த எக்ஸாம்பிள் கூட இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது முதல் பாரா நபர் இவர் யாருன்னா தேவேந்திர ஜஜாரியா. இவர் வந்து பாரா விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பார். பாரா விளையாட்டு போட்டிகளில் 2 தங்கம் பெற்றுத்தந்த ஒரே இந்தியர் யாருன்னு கேட்டால் ஒரே ஆன்சர் தேவேந்திர ஜஜாரியா மட்டும்தான். சரிங்களா, அதனால் இவரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஜாவ்லின் த்ரோவில் ஃபேமஸ்ஸு. கர்ண மல்லேஸ்வரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து எதில் ஃபேமஸ்னா பளு தூக்குதல், வெயிட் லிஃப்டிங், இதில் வந்து ஃபேமஸ். இப்போ வரைக்கும் அவார்ட்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அவார்ட்ஸில் ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் டாபிக் நம்ம பார்த்துருக்கோம், அது வந்து இந்த தயான்சந்த் கேல் ரத்னா பற்றி, அப்புறம் அர்ஜுனா, துரோணாச்சாரியா, மேஜர் தயான்சந்த் அவார்ட்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சரிங்களா, ஓகே. இது வந்து நவம்பர் மந்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸு, இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கடுத்து நம்ம சில 2 ஜென்ரல் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நவம்பர் மந்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஹெட்லைன்ஸ் 2 இருக்குது, அதில் ஒன்று நம்ம பார்த்துருவோம். அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சட்ட ஆணையம். சட்ட ஆணையம் லா கமிஷன் ரொம்ப வருஷமாக இதோடைய தலைவர் பதவியில் ஆட்களை நியமனம் பண்ணாமலே இருந்தாங்க. ஏன்னா 2018 சட்ட ஆணையம் 21வது முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே யாருமே நியமனம் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த நவம்பர் மந்தில். யாருன்னு பார்த்துட்டு இதை வச்சு சட்ட ஆணையம்னா இதோடைய பணிகள் என்ன, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த மாதிரி டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி பாலிட்டி. சரிங்களா, அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு பாலிட்டியும் சேர்த்து நீங்கள் படிக்கிறப்ப ஒன்று இது அல்லது அதில் கொஷின் கேட்குறப்ப நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது சட்ட ஆணையம். ஓகே, 22வது சட்ட ஆணையத்தை மத்திய அரசு அமைத்து உள்ளது. அப்போ இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது 22nd, இது நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், 22. சரிங்களா, அப்போ இதோடைய தலைவர், அப்போ இந்தியாவோட 22வது சட்ட ஆணையத்துடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க. கேட்டால் ஒரே ஆன்சர், இதன் தலைவராக ரீது ராஜ் அவஸ்தி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் யாருன்னா
ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, சரிங்களா? ஸோ இவங்கள வந்து இந்த போஸ்டிங்க்கு இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்புறம் இந்தியாவில் இந்த 22வது சட்ட ஆணையை கொண்டு வரலான்னு சொல்லி மத்திய அரசு எப்போ அனுமதி கொடுத்தாங்க? மத்திய அமைச்சரவை ஒப்புதல் 2020 பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இதற்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் உறுப்பினர்கள் எல்லா பேருமே நியமனம் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமானது உறுப்பினர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தரிலிருந்து இதில் உறுப்பினராக இருக்கார். அது யாருன்னா கருணாநிதி அவர்கள். ஸோ தமிழகத்தைச் சேர்ந்த முதல் வழக்கறிஞர், இவரும் இந்த 22வது சட்டாணையத்தில் ஒரு உறுப்பினராக இப்போ செயல்படுறாரு. அதனால் உறுப்பினராக உள்ள ஒரே தமிழர் யாருன்னு கூட உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். ஆன்சர் கருணாநிதி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்திய சட்ட ஆணையம்னா என்ன, இதை பற்றி பார்த்துருவோம். இந்திய அரசால் அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமற்ற அமைப்பு ஆகும். இது வந்து பொதுவாக வந்து ஆலோசனைகள் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, வழங்குவாங்க அரசுக்கு, சரிங்களா? இப்போ முதல் சட்ட ஆணையம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1955 முதல் சட்ட ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சட்டம் மற்றும் நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை அமைப்பாக செயல்படுகிறது. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, சரிங்களா? அப்போ ஒரு சட்ட ஆணையம் எத்தனை ஆண்டுகள் செயல்படும், இதோடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். இப்போ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது 21வது சட்ட ஆணையத்தோட தலைவராக யார் இருந்தா, நீதிபதி பி எஸ் சௌகான் இவர் தான் இருந்தார். இவருடைய பதவிக்காலம் 31 ஆகஸ்ட் 2018 முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18க்கு அப்புறம் 22 நியமனம் பண்ணாமலே இருந்தாங்க, இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய முதல் தலைவர் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எப்போவுமே ரொம்ப முக்கியம். முதல் தலைவர் யாருன்னா எம்சி சேத்தல்வாட், இவர் தான் ஃபஸ்ட்டு லா கமிஷனோடைய ஸோ ஹெட்டாக வந்து இவர் இருந்திருக்கார். இதுக்கப்புறம் முக்கியமானவங்க ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதில் 1 to 20 செகண்ட் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் ஸோ 20, 21 இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேர்த்து நீங்கள் படிக்கிறப்ப ஒரு 4 ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் பால்ட்டியில் லா கமிஷனா என்ன, இதோடைய பணிகள் என்ன, வேறு என்னென்ன பண்ணுறாங்க, ஃபுல் டேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக சிங்கிள் லைன் கொஷினே கிடையாது, சரிங்களா? நம்மளுடைய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டெப்த்தாக தான் என்ன பண்ணுறாங்க, கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்போட ஃபங்க்ஷன்ஸ், இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பணிகள் என்ன, இந்த மாதிரி ஃபுல் டேட்டாவோட நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா தான் நம்ம இனிமேல் வரப்போகிற எக்ஸாமில் டிஎன்பிசியில் கேட்குற கொஷினை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அடுத்து பார்க்க போகிறது பொருளாதார ரீதியில் நலிவடைந்த பொது பிரிவினருக்கு இடஒதுக்கீடு. இது ரீசெண்டாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு டாபிக். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க, இதற்கான இடஒதுக்கீடு செல்லுமா செல்லாதான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் 7 நவம்பர் 2022 தீர்ப்பு வழங்கியது, சரிங்களா? இது செல்லுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ கொடுத்துட்டாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், எதிர்பார்க்குற ஒரு டாபிக். எந்த நாளில் தீர்ப்பு வழங்கினாங்க, எந்தெந்த நீதிபதிகள் வழங்கினாங்க, கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம், சரிங்களா? அப்போ எந்த நாளில் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா 7 நவம்பர், இது நீங்கள் மறக்கக்கூடாது, சரிங்களா? ஓகே, அடுத்தது நீதிபதிகள். ஸோ தீர்ப்பு வழங்கின நீதிபதிகள் யார் யார்? ஸோ தலைமை நீதிபதி UU லலித், இவர் அப்போ சீஃப் ஜஸ்டிஸ், 49. ஏன்னா இன்றைக்கு டேட் படி பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் 50 வந்துட்டாங்க, டிவை சந்திரசூட் வந்துட்டார். ஆனால் இந்த பிரச்சனை நடந்தது நவம்பர் மந்தில், யாருன்னா UU லலித் தான் அப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அதுக்கப்புறம் நீதிபதிகள் வேறு யார் யார் இருந்தாங்க, தினேஷ் மகேஸ்வரி, ரவீந்திர பட், அடுத்தது பார்திவாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா BM திரிவேதி. மொத்தம் 4 நீதிபதிகள் ப்ளஸ் ஒரு தலைமை நீதிபதி இருந்து தான் இதோடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் நீதிபதிகள் யார் யார் இருந்தாங்க, இந்த பெஞ்ச் இந்த அமர்வில் யார் யார் இடம்பெற்றிருக்காங்க, இதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க அரசியலமைப்பு சட்டத்தின் 103வது பிரிவில் ஏற்படுத்திய திருத்தம் செல்லும் என தீர்ப்பு வழங்கியுள்ளனர். அப்போ எத்தனாவது பிரிவுன்னு கேட்பாங்க, 103 ரொம்ப முக்கியம். பர்சன்டேஜ் கேட்டால் எல்லா பேருமே அடிச்சிருவாங்க, சரிங்களா? அப்போ எத்தனாவது பிரிவுன்னு கேட்டாங்கன்னா 103, இது ரொம்ப முக்கியம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில், சரிங்களா? ஓகே, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மசோதா. இதற்கான மசோதா ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் எப்போ நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய தீர்ப்பு பற்றி பார்க்கலாம், அதாவது யார் செல்லுன்னு சொன்னாங்க, யார் செல்லாதுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது இந்த 10% இடஒதுக்கீடு, இதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் யார் யார்? ஸோ தினேஷ் மகேஸ்வரி, BM திரிவேதி, ஸோ பார்த்திவாலா, இந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இது ஓகேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு
எதிராக இது வேணான்னு சொல்லி அதாவது நடைமுறைக்கு எதிராக வந்து தீர்ப்பளிச்சவங்க யாருன்னா யு லலித்தும் ரவீந்திர பட்டும் இதுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓகே, ஏன் வந்து எதிராக சொல்லியிருக்காங்க, ரீசன் பாருங்கள். பட்டியலினத்தோர் அதாவது எஸ்சி, பழங்குடியினர் எஸ்டி, இதர பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி ஆகியோர் ஏற்கனவே பெற்று வரும் 49.5% இடஒதுக்கீட்டில் பயனடைந்து வருவதால் இவர்களுக்கு இந்த 10% இடஒதுக்கீட்டில் இடமில்லை. இது ஒரு மெயினாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. இவங்களுக்கும் கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ ரீசெண்டாக பேசிட்டு வராங்க. இதை வச்சு தான் இதற்கு சப்போர்ட் பண்ணியும் இதற்கு எதிராகவும் ஸோ தீர்ப்புகள் ரீசெண்டாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. இதே மாதிரி ஜென்ரலாக இந்திய அளவில் வேறு என்னென்ன கேஸ் நடந்திருக்கு, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகள் என்னென்ன உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க, அப்புறம் வந்து ஹைகோர்ட்டில் வந்து என்னென்ன கேஸ் வந்து நடந்திருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தியோட படுகொலை இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க ரீசெண்டாக எல்லா பேருமே இப்போ ரீசெண்டாக விடுதலை ஆயிருக்காங்க. இப்போ கூட நவம்பர் மந்தத்தில் கூட இந்த வழக்கில் நளினி உட்பட சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, விடுதலை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேரறிவாரன் இவரை கூட என்ன பண்ணியிருப்பாங்க, விடுதலை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்புகள். அப்போ இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் என்னென்ன, யார் கொடுத்துருக்காங்க, எப்போ கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாக படிக்கணும். குறிப்பாக குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த 10% பற்றி நல்லா டீட்டெயிலாக படிங்க. அப்புறம் ராஜீவ்காந்தியோடைய வழக்கு இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி 46th சீஃப் ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகோய் அவர்கள் நிறைய தீர்ப்பு வந்து கொடுத்துருப்பார், நிறைய கேஸை முடிச்சு வச்சுருப்பார். உதாரணத்துக்கு ரஃபேலில் வந்து ஊழல், ரஃபேலில் வந்து ஊழல் இல்லைன்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருப்பார், தீர்ப்பு வந்து கொடுத்துருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டலாம், இந்த மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகள் எல்லாமே ஸோ கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக. அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது இந்திய அளவில் சமீபத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியமான தீர்ப்புகள், ஸோ டிஎன்பிசியில் இது இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. அதனால் தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம், டிஎன்பிசியில் கொஷின் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரில, எப்படி படிக்கிறேன்னு தெரில, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் ஜென்ரலாக சயின்ஸு ஹிஸ்ட்ரி பாலிட்டி எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு எளிமையான சப்ஜெக்ட் தான் நடப்பு நிகழ்வுகளும். அது நம்ம தெளிவாக புரிஞ்சு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்குற கரண்ட் அஃபேர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி படித்தாலே நமக்கு போதுமானது சரிங்களா. அதனால் நீங்கள் ரொம்பையும் கரண்ட் அஃபேர்ஸ்னால் கொஷின் வந்து கஷ்டமாக கேட்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து தயவு செஞ்சு நீங்கள் இருந்துடாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட் சரிங்களா, அதை நம்ம புரிஞ்சு படித்தாலே போதும். அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா செய்தித்தாள் தான் சரிங்களா. இந்த மாதிரி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ரொம்ப முக்கியமான தீர்ப்புகள்லாம் வெளியிடுறாங்கன்னா இதில் பேப்பரில் மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுப்பாங்க சரிங்களா. அப்போ நீங்கள் பேப்பர் படித்து பழகுனீங்கன்னா உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் ஜிகே ஹிஸ்ட்ரி பாலிட்டி இந்த மாதிரி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்னது, ஹிஸ்ட்ரியும் உள்ள வருது பாலிட்டியும் உள்ள வருது சரிங்களா. அப்போ எல்லாம் கலந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே எல்லாம் கலந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ பேப்பரில் கொடுக்குறப்ப உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கின்றதை பாருங்கள். அதனால் ஸோ இந்த மாதிரி தீர்ப்புகள் ஃபுல்லாக படிங்க. அப்புறம் புதுசாக நியமனங்கள் பண்ணுறாங்கன்னா அந்த நியமனங்களை வச்சு அவங்க யார் யார் அவங்க என்னென்ன போஸ்டிங்கில் இருக்காங்க இதையும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அப்புறம் ஜிகே ஃபுல்லாக படிங்க. ஸோ அதனால் செய்தித்தாள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸோ தயவு செஞ்சு படிங்க சரிங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி கிளாஸில் நவம்பர் மந்தோட அப்டேட் நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய கன்னியூ நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.